Hello friends, welcome to Jeba webcam channel. I am Dr. Jabraj. நம்ம TNEA 2020 admission process வந்து series of videos பார்த்துட்டே இருக்கிறோம். இந்த வீடியோஸ்ல வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம வந்து என்ன டாபிக்ல வந்து வீடியோ பார்க்க போறோம்னா, இந்த வருஷம் கட் ஆஃப் மார்க் வந்து குறையுமா, அப்படி குறையும்னா வந்து எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் வந்து குறையும், எந்த மாதிரியான காலேஜஸ்ல குறையும், அதாவது டாப் காலேஜஸ்ல குறையுமா இல்ல செகண்ட் கிரேட் காலேஜ்ல குறையுமா இல்ல தேர்ட் லெவல் காலேஜில் குறையுமா, இதை பற்றின ஒரு சின்ன அனாலிசிஸ் பண்ணியிருக்கிறேன். நான் பண்ண அனாலிசிஸை வந்து உங்களுக்கும் தெரியப்படுத்துகிறேன், உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், கேரியர் கைடன்ஸ் வீடியோஸ் வந்து இமீடியட்டாக உங்கள் ஸ்க்ரீனில் வந்து சேரும். லெட்ஸ் என்டர் இன் டு த வீடியோ. TNEA 2020 இந்த அட்மிஷன் ப்ராசஸில் பண்ணி இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே கேட்குற முதல் கேள்வி, சார் இந்த வருஷம் வந்து கட் ஆஃப் மார்க் வந்து குறையுமா கூடுமா? இந்த கேள்விக்கு வந்து என்ன பதில்னா, வந்து ஜென்ரலாக வந்து கட் ஆஃப் மார்க் குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வருஷம் ப்ளஸ் டூ ரிசல்ட்ஸ் அனலைஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து மேக்ஸ் மார்க் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து குறைவாக தான் எடுத்திருக்கிறாங்க. அது என்ன ரீசன் கேட்டால், நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கொஸ்டின் பேப்பரை வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு, வேல்யூஷன் டஃப்பாக பண்ணியிருக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து ஓவராலாக வந்து மேக்ஸ் மார்க் வந்து நிறைய பேருக்கு வந்து குறைவாக தான் வந்திருக்குது வென் கம்பேர்ட் வித் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி மார்க்ஸ். பட் இப்போ நமக்கு TNEA 2020 அட்மிஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் தான் வந்து 100 மார்க்ஸ்க்கு வந்து எடுக்கிறாங்க வெயிட்டேஜ். இப்போ வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து 50-50 தான் எடுக்கிறாங்க. ஸோ மேக்ஸில் வந்து மார்க் வந்து குறைவாக வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்கிறதுனால டுவெல்த்தில் ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம கட் ஆஃப் மார்க் வந்து குறையும் மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸில். ஸோ இப்போ வந்து என்னென்ன காலேஜஸுக்கு வந்து கட் ஆஃப் மார்க் குறைய போகுது, என்ன சப்ஜெக்ட்லாம் குறைய போகுதுங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் வந்து 4 மார்க்ஸ் ஆர் 5 மார்க்ஸ் வந்து லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது குறையிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. இப்போ டாப் காலேஜஸ் லைக் அண்ணா யூனிவர்சிட்டி, பிஎஸ்ஜி, சிஐடி, தியாகராஜா, இந்த மாதிரி டாப் காலேஜஸில் பார்த்தீங்கன்னா வந்து 4 ஆர் 5 மார்க்ஸ் வந்து குறையாது, மேபி வந்து 1 ஆர் 2 மார்க்ஸ் தான் வந்து குறையும் வென் கம்பேர்ட் வித் லாஸ்ட் இயர், ரொம்ப குறையாது. பட் அந்த செகண்ட் லெவல் காலேஜஸ் இருக்குங்களா, அதாவது அட்டானமஸ் காலேஜஸ் ஆர் அதர் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் வந்து டாப் காலேஜஸ், இந்த மாதிரி காலேஜஸில் வந்து 4 ஆர் 5 மார்க்ஸ் வந்து குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து எம்பிசி கேட்டகரி அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த செகண்ட் கிரேட் காலேஜஸில் வந்து, அதாவது வந்து செல்ஃப் ஃபைனான்சிங்கில் டாப் லெவல் காலேஜஸ், அதில் பார்த்திங்கன்னா வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து எவ்வளோ மார்க் குறையும்னா வந்து 3-7 மார்க்ஸ் ஆர் 3-6 மார்க்ஸ் வந்து அவங்களுக்கு குறைய வந்து சான்சஸ் ஆர் தர். மற்ற கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 3-5 மார்க்ஸ் வந்து குறைய வந்து நிறையாவே சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இப்போ வந்து பிரான்ச் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து எந்த பிரான்ச்சுக்கு வந்து கட் ஆஃப் மார்க் வந்து குறையும்னு பார்த்தீங்கன்னா வந்து கோர் பிரான்ச்சஸ் லைக் சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, இந்த கோர் பிரான்ச்சஸுக்கெலாம் வந்து கட் ஆஃப் மார்க் வந்து நிறையாவே குறையும், அப்ராக்சிமேட்டாக 5 ஆர் 6 மார்க்ஸ் வந்து குறையுங்கிற மாதிரி வந்து எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க. பட் சிஎஸ்சி அண்ட் ஐடி இந்த ரெண்டு பிரான்ச்சும் இந்த வருஷம் வந்து நிறைய பேர் ஆப்ட் பண்ணுறதுனால கட் ஆஃப் மார்க் வந்து லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து லைட்டாக கூடலாம், 1 மார்க் ஆர் 2 மார்க்ஸ் வந்து அதிகமாகவே வந்து போகலாம். அது ஒஸ்ட் கேஸ் வந்து லாஸ்ட் இயர் இருந்த மாதிரியே தான் சேமாக தான் இருக்கும், பட் குறைய வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி ஒரு அனாலிசிஸ் வந்து இருக்குது. இப்போ சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா வந்து அவங்க எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து நல்ல மார்க் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ இந்த மேக்ஸ் கொஸ்டின் வந்து டஃப்ங்கிறது வந்து இது நம்ம ஸ்டேட் லெவலில் நம்ம பண்ண ஒரு அனாலிசிஸில் தெரிஞ்ச விஷயம். பட் சிபிஎஸ்சியில் வந்து நல்ல மார்க் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்கள பேஸ் பண்ணி எதுவும் கட் ஆஃப் மார்க் குறையவோ கூடவோ வந்து செய்ய போகிறதில்ல. ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல மார்க் வாங்கினவங்களுக்கு வந்து டாப் காலேஜஸ் வந்து கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் நம்ம சேனல் வந்து வளர முடியும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட், குட் லக்.